ஸ்தோத்திரம் கருணை தேவாகதி தருமோவா கர்த்தாவுமகே ஸ்தோத்திரம் பரலோகனே பவனாஸ்வனே பரலோகனே Yeah.
அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறபடி நான் அதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்கள் புதிய ஆத்மாக்களை சீக்கிரமா தேவ சன்னிதானத்தில் கூட்டி சேர்க்க முடியாது. ஜோ பண்ணுவோம். நம்முடைய பாடல்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்க முடியாக, ஆவியோடும் கருத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாக. நாம் பாடும் போது நம்முடைய உதடுகளும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகள கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஜோ பண்ணுவோம். பாடி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க தாவே. பாடுகிற ஒவ்வொருவருக்கும் கிருபதாருங்க தாவே. எல்லாம் சரியானதுல அன்றொரு கிருபை நாளித்து உபயோகப்படுத்துங்க தாவே. எங்களுடைய உதவிகளை நிர்மிட்டுக் கொண்ட ஆத்மா அவங்க மீறித்து மகளனுமே கத்தர் செய்த நன்மைகளை கத்தர் செய்ய போற காரியங்களை வாக்குத்தங்களை ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்க முடியாக. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிறைக்க முடியாக. ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் வல்லமையோடு இறங்கணுமே கத்தாவே, அதிகாரத்தோடு இறங்கணுமே கத்தாவே, உரிமையோடு இறங்கணுமே கத்தா. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிறைக்கணுமே, சரீரங்களை உயிர்ப்பிக்கணுமே. ஷபானா காத்தி கானியா ரபானா அன்னொரு உள்ளங்களும் தேவன் பின்னால் நிரப்பப்படட்டும், தேவன் பின்னால் நிரப்பப்படட்டும், கத்துடைய வல்லமை நிரப்பட்டும் ஐயா. ஓ ரபாலா பாலா பாலா கரபா 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 லபா கராதினா நிமானா ஆமே. கடந்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்ய முடியாக. ஆவியிலே அனலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக. பரிசுத்தாவின் வரங்கள் சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் இறங்கணுமே கத்தாவே, உமை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்யுங்க தாவே, ஆவியிலே அனலாய் மாற்றுங்க தாவே, வரங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் சபையிலே ஆளுகை செய்வீராக. காலைவெளியில தம்முடைய சிங்காசனத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை துணிக்கப்பட முடியாய், கர்த்தருடைய வார்த்தை ஜனத்துக்கு ஏற்றமாய் பரத்திலிருந்து அனுப்பப்பட முடியாய். ஜோமனுவோம் தேவரே, நீர் பேசும்படி ஆலோசனை வெளிப்படுத்த நடக்க வேண்டிய வழியிலே காட்டி கொடுங்க தேவ. ஆமென். கடந்து வர்ற ஜனங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் சுகவீனங்களை மாற்றி சௌக்கியம் சுகம் ஆரோக்கியத்தினால் கத்த நிரப்ப முடியாது. ஜோமனுவோம். உடைய சன்னிதானத்துல வருகிற ஜனங்களுடைய வியாதிகளை நீக்குங்க தாவே, வேதனைகளை மாற்றுங்க தாவே, அவலங்களை தாவே, எல்லா பலவீனங்களை மாற்றும் உடைய தழும்புகளால குணமாக்குங்க தாவே, உடைய வார்த்தையினால குணமாக்குமாண்டவரே. விசாசு பொல்லாத ஆவிகள் விழுந்து போன சக்தியினால் தாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வரும்பொழுது கத்திரந்த வல்லமைகளை அழித்து ஒரு மெய்யான விடுதலையை கட்டிட முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஒரு ரபா கஷ்டமான கதிரானியா அந்த ஒரு
சாசின் கிரிகளை அழிக்க முடியாத தேவகுமாரன் வெளிப்பட்டீரே கத்தாவே. எல்லா அந்தகார வல்லமனையும் சிதறடியும் கத்தாவே. ஜனங்களை வீட்டெடுக்க முடியாத ஜபிக்கிறோ. ஆமா, கடந்த ஒரு ஜனங்களுடைய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்களை மாற்றி இலைப்பாறுதல், சமாதானம், நிம்மதியினால முடிசூட்ட முடியாது. ஜோம் பண்ணுவோம். இழைப்பாறுதல், சமாதானம், நிம்மதியை தருகிறவன் நீர் ஒருவரேயா. கடந்த வர ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கத்தர் நிறைவாய் சந்திக்க முடியாத, ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் கத்தர் விசாரித்து ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது. ஜோ மனுவாம். வேதனைகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும், தேவைகளை சந்தேகம், அவர்களை விசாரியும், தேவைகளை சந்தேகம், பதிலையும் விசாரியும், ஆசீர்வதி நான் உரங்களுக்கு நடக்கணும். நாம மையப்படணுங்க தாவே, உடனே நாம மையப்படணுங்க தாவே. ஆமென். இந்த கால வேளையில முழு உலகத்தில் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை கத்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஜோ மனுவோம். ஆசீர்வாதங்களை பொழிய முடியாது. எல்லமான தம்முடைய ஜனத்தை கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பகலையும் கத்திர ஆவிக்குள்ளாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குணமாக்கும் வல்லமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய விடுதலையின் சக்தி ஆளுகை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் கத்திர விசாரித்து ஆசீர்வதிக்க போறபடினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாத எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளில் நீங்க தேவ ஜனங்களை கொண்டு வாரும், புதிய ஆத்மாக்களை கொண்டு வாரும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவரீ ஆவிக்குள்ளாக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் பரிபூர்ண வல்லமை எங்கள் மத்தியில் இந்த காலவேளையில வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நீர் பேசும், உங்களுடைய வார்த்தைகள் கத்தாவே எங்களை நோக்கி வர முடியாது மன்றாடுகிறோம். கடந்த வர ஜனங்களை குணமாக்கும், விடுதலையாக்கும், தேவைகளை சந்தியும், விசாரியும், ஆசீர்வதியும், உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம்.
சாத்தனை முற்றுமா ஜீவன் யாவை
வந்திடமே நிறு செய்தோனே வரவிடுதா
அவன் துணி உயிர் துணி அவனில்
இந்த
வந்து கூறும் பாடுகளி பாடு
Jesus. Praise you, God. You make Adam to someone young. Can you read me? Hallelujah. Amen. Hallelujah. Rekabalabare. Amen. ஆராதனை என்பது நாம் தேவனோடு இடைபடுவது, தேவன் நம்மோடு இடைபடுவது. ஆராதனை இல்லாவிட்டால் ஆராதித்தல் ஒரு மனிதனுக்கு சரியாக அமையுமானால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியம் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆராதிக்க முடியாத பட்சத்தில், ஆராதனையிலே ஒரு மனம் இல்லாத பட்சத்தில் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம், இடைவெளி அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் தனித்தனியாக நாம் புரிந்து கொள்ளலாம், வெளியரங்கமாக அதை காணலாம். தேவனோடு உள்ள ஐக்கியம் ஒருவனுக்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை அவன் ஆராதிப்பதிலேயே வெளிப்படுத்தி விடுவான். ஏனென்றால் அவனால் சும்மா இருக்க முடியாது. அந்த வல்லமை அவனை தேவனோடு கொண்டு ஒன்றித்து சேர்த்து விடும். ஆராதனை தேவன் மனிதனை சந்திக்கும் நேரம், மனிதன் தேவனை சந்திக்கும் நேரம். ஹலலூயா, ஆமென், ஹலலூயா. கர்த்தரை துதியுங்கள். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. Praise the Lord, hallelujah. Ekadabala karabaka tidibikadabalam tida tibikadabalam shidamanaka tibikadab shidabalabam karabadabaka tibikadabalaka tidamania ravimshadamam tidibikadab tida rabakarabaka tidibikadabaka tida. Amen. உன்னுடைய ஆவி தேவனை ஆராதிக்க வேண்டும். உன்னுடைய ஆத்மா தேவனில் கலிகூற வேண்டும். உன் சரீரம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் ஆராதனையில் உள்ள மகிமையான அனுபவம். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் தேவனை ஒருமித்து ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை விளங்கும். சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா, ஆமென். உன் ஆத்மா கலிகூறட்டும். சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள், ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏகபானி மானாஸ் தஹபானியாரா. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ தளர விடாதே. உன் கைகளை தளர விடாதே. உன் முழங்காலை தளர விடாதே. ஆமென். உன்னை அழைத்தவர் உன்னை நடத்துவார். அவருக்கு தெரியும் உன்னை எந்த பாதையில் கொண்டு போக வேண்டும் என்று. அவருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லு.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆயிரம் பதினாயிரம் பேர் உன்னுடைய வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ தைரியமாயிரு. நாம் பலவீனங்களில் பலன் கொள்ளுகிற ஒரு கூட்டம், அக்னியின் உக்கரத்தை அவிக்கிற ஒரு கூட்டத்தார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போடக்கூடிய ஒரு கூட்டத்தார். ஆமென். யுத்தங்களில் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எது நடக்காதோ தேவனால் அது நடக்கும், எது முடியாதோ அது தேவனால் முடியும், எது கூடாதோ அது என் தேவனால் கூடும் என்று சொல். ஹல்லேலூயா. அக்னியை கண்டு பயப்படாத, அக்னியின் உக்கரத்தை உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமா நீ அவித்து போடலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடையுங்கள், மரணத்தின் கூரை ஒடியுங்கள். திடபலம் 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 திடபக்கரா ஒரு மனிதன் சொன்னான், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். இந்த கூட்டத்தில் அந்த வார்த்தையை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். அது எந்த பாதையாக இருந்தாலும் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன் வழிகளை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அதில் வருவார், உன் கரத்தை பிடிப்பார். ஹல்லேலூயா. அந்த வழியிலே உன்னை ஜெயமாய் கொண்டு போவார். தைரியமாயிரு. ஆமென். நீ ரட்டுடுத்தி புலம்பி புழுதியை உன் தலைமேல் போட்டுக்கொண்டு நீ அலறி கொண்டிருந்த நாட்களுக்கு நான் முடிவை கொண்டு வரப்போகிறேன். உன் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாய் மாற்றும் முடியாக நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். இது எப்படி நடக்கும் என்று நீ அவிசுவாசப்பட வேண்டாம். என்னுடைய வழிகள் வித்தியாசமானது. மனிதன் நினைக்கிற பிரகாரமாய் ஒரு முடிவு உண்டாகாது. நான் என் பரத்தில் வைத்திருக்கிற திட்டப்படி நான் முடிவை உண்டாக்குவேன். ஒன்று நிச்சயம், உன்னுடைய ரெட்டுடுப்பை நான் மாற்றுவேன்.
அது சீக்கிரமாய் மாற்றப்படும். இபாலா பாக்கா ரபாக்கா திரபாலா ரிகபானியா ரபாங்கா திரா. நீ உன் பாதையில் ஏற்படுகிற சோர்வுகளில் நீ ஒரு தவறான முடிவை எடுத்து அதை நிறைவேற்ற நீ எத்தனித்துக் கொண்டிருக்கிறாய். அது தேவனுடைய திட்டத்துக்கு மாறான ஒரு காரியம். உன்னை அழைத்த தேவனுக்கு நீ துரோகம் செய்கிற ஒரு முடிவு. இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிபக்கா ரபலா கத்துரபலா கத்துரபாலி. கர்த்தர் உன்மேல் இரக்கம் உள்ளவராய் அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். கிருபை உள்ளவராய் உன் பட்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Amen. 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 உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காதிருப்போம் என்று உரைத்திருந்தோ. உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காதிருப்போம் என்று உரைத்திருந்தோ. கர்த்தருவே வீர் என்னே பிரியமாயிருப்பதால் சத்துருவே என்னே ஜீபதில்லை. கர்த்தருவே வீர் என்னே பிரியமாயிருப்பதால் சத்துருவே என்னை ஜீபதில்லை. உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காதிருப்போம் என்று உரைத்திருந்தோ. உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காதிருப்போம் என்று உரைத்திருந்தோ. கர்த்தருவே வீர் என்னே பிரியமாயிருப்பதால் சத்துருவே என்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தருவே வீர் என்னே பிரியமாயிருப்பதால் சத்துருவே என்னை ஜெயிப்பதில்லை. எதிராக ஒரு வகமாயுதம் வாய்க்காதிருப்போம் என்று உரைத்திருந்தோ. உனக்கு எதிராக ஒரு வகமாயுதம் வாய்க்காதிருப்போம் என்று உரைத்திருந்தோ. கர்த்தருவே வீர் என்னே பிரியமாயிருப்பதால் சத்துருவே என்னை ஜெயிப்பதில்லை. 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 ரபலா பரபலா கரபனா கதுரா ரெக்கபலா பரிபனா கரபனா ஷபனா மெகனாசமேனா Hallelujah.
உன்னை சத்துருவின் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. உன்மேல் கை போடும்படியாக ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நானோ உன்னை என்னுடைய கூடாரத்தின் மறைவில் வைத்திருக்கிறேன். சத்துருவின் கண்களுக்கு தப்ப வைத்து அவனுடைய வல்லமையின் பிடிகளில் இருந்து உன்னை விடுவித்து என்னுடைய கூடாரமாகிய சபையின் மறைவிலே நான் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறேன். விக்கணங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உன்னை பாதுகாப்பேன். என் கரத்தின் நிழலுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா! உன்னை அந்த வல்லமை தொடாது. அல்லேலூயா! ரிபாக்கா ரபாக்கா துடாபானியா! நீ என் கூடாரத்தின் மறைவில் இருக்கும் வரை உன்னை சேதப்படுத்த எந்த வல்லமைக்கும் உரிமை இல்லை. நீ இந்த உலக வாழ்வாகிய இந்த கூடாரமாகிய இந்த போர்வையை களைந்து போட உன் வாழ்வை சீக்கிரம் முடித்தால் நலமா இருக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நானோ என்னுடைய சித்தத்தை உன்னில் பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படியாக காத்துக்கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் உனக்குள் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அப்பொழுது நான் உன் வேலையை பூர்த்தி செய்வேன். அப்பொழுது மகிமை உன்மேல் வந்து தங்கும். இந்த கடைசி நேரத்திலும் என் சித்தத்துக்கு உன்னை சமர்ப்பிப்பாயாக. நான் உன்னில் மகிமைப்பட வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் ஒருமித்து சில நிமிடங்கள் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா! தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான நேரம். ஹல்லேலூயா! நன்மையான ஈவுகள் இறங்கிக் கொண்டிருக்கிற நேரம். வந்து முழங்கால் போட்டு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தை வர வேண்டும், வல்லமை வர வேண்டும், கிருபை வர வேண்டும், பெலன் வர வேண்டும், சுகம் வர வேண்டும், விடுதலை வர வேண்டும். தவித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு நேராக தேவனுடைய வல்லமை இறங்க முடியாது. எல்லாரும் ஒருமித்து துதியுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா! ஆவியிலே துதியுங்கள்.
Hallelujah. Amen. Hallelujah. Abikadamana pitinim. Hallelujah. Amen. Hallelujah. Rabakara bala. Kurabala shabala. Rekabala mani arabala. Rebina mana shabala. Amen. Hallelujah. Shida bala ndiri bidi bikara. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Ora bakara bakati na balaka tikara balaka terabanya. Hallelujah. 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 இயேசுவே நீர் பெரியவரே, பாரினில் உமக்கு பாய் தேவனுண்டோ. இயேசுவே நீர் பெரியவரே, பாரினில் உமக்கு பாய் தேவனுண்டோ. பரத்திலும் மேலோடும் இகத்திலும் இரங்கஞ்சம் இயேசுநாதா. பாய் தேவனுண்டோ, இயேசுவே நீர்
ஆவியானுடைய அழகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட ஒரு புதிய அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை முடிசூட்டினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மூலமாக அடைக்கப்பட்ட வாதைகள் முற்றிலுமாக திறக்கப்பட்டு அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவஜனத்துக்கு அதுக்கேற்ற விசுவாசத்தை ஆவியின் வெளனை தந்தபடினால நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளத்தில் முன்னேறி செல்லும்படியாக ஊரக்க நீ உதவி முடியாக ஜெபிக்கிறோம். என்னோட முறுப்புதாக்கள் தேவன் எங்களோடு கூட இந்த பெரிய காரியம் நடப்பிக்கப்படும்படியால நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமத்தி வந்திருக்கதான ஊரரும் அந்த அன்பை ஆழமாய் ருசிக்க முடியாது நீர் உதவி முடியாக ஜெபிக்கிறோம். அதுக்கேற்றவாறு ஜீவனில் சாட்சிகள் எழுப்பி தந்தபடி நாம் முக்கியப்படுத்தும் என்னோட பரிசுத்த வாங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் வல்லமை நிரப்பியாக்கிறோம்.